அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டா ஸ்டேஷன் கரி. இலங்கையில் வைரஸ் தொற்றுக்குள்ளானோர் மேலும் அதிகரிப்பு. ஒரே நாளில் 22 பேர் பாதிப்பு. வெளியானது ஊரடங்கு குறித்த அறிவிப்பு. ஐநாவின் பயங்கரவாத தடைக்குழு தயாரிக்கும் வழிகாட்டி. இலங்கை உட்பட சார்க் நாடுகள் உள்ளடக்கம். பொதுத் தேர்தலின் பின் நாடு பாரிய சவால்களை எதிர்கொள்ளும். ரணில் எச்சரிக்கை. தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் போது அபிவிருத்திகளும் சேர்ந்து கிடைக்க வேண்டும். உமா சந்திர பிரகாஷ். மக்களை அவதிப்படுத்தும் நுண்ணிதி நிறுவனங்கள். கால அவகாசம் கோருகின்றனர் மக்கள். பிரான்சில் ஜால் குடும்பஸ்தர் பரிதாப மரணம். சிறு தவறால் மனைவியை இழந்து விட்டேன். ஜாலில் உயிரிழந்த இளம் பெண்ணின் கணவனின் உருக்கமான பதிவு. இலங்கையில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 957 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் மாத்திரம் 22 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் தொற்றால் பாதிக்கப்பட்ட 428 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் 520 பேர் வைரஸ் தொற்றிலிருந்து பூரண குணமடைந்துள்ளனர். இதேவேளை இதுவரை தொற்றால் 9 மரணங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மற்றும் கம்பக ஆகிய இரு மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் மாறு அறிவித்தல் வரை தொடர்ந்து அமலில் இருக்கும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை ஏனைய மாவட்டங்களில் நேற்றிரவு 8 முதல் அமுலாகிய ஊரடங்கு சட்டம் நாளை திங்கட்கிழமை அதிகாலை 5 வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் நாடு முழுவதிலும் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதுடன் கொழும்பு மற்றும் கம்பக ஆகிய இரு மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த போதும் இயல்பு வாழ்க்கை மற்றும் பொருளாதார செயற்பாடுகளை வளைமை நிலைக்கு கொண்டு வருவதற்காக கடந்த 11 தேதி திங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நடைமுறை திட்டம் நேற்றைய தினம் 8 வரை தொடர்ச்சியாக செயற்பட்டது. மேலும் நாளைய தினம் 18 தேதி திங்கட்கிழமை முதல் மீண்டும் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் வெளியிடப்பட்ட அறிவித்தல்களில் குறிப்பிடப்பட்ட அதனுடன் தொடர்புடைய நிபந்தனைகளில் எவ்வித மாற்றங்களும் இல்லை எனவும் அரசாங்கம் மேலும் அறிவித்துள்ளது. இலங்கை உள்ளிட்ட சார்க் அங்கத்துவ நாடுகளை உள்ளடக்கிய ஒரு வழிகாட்டியை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் பயங்கரவாத தடைக்குழு தயாரித்து வருகிறது. அதில் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டம் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் அதேவேளை உரிய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவும் இடம்பெறுவதை உறுதி செய்யும் வகையில் தயாரிக்கப்படுகிறது. இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சுதந்திரம் நியாயத்துவம் மற்றும் நிபுணத்துவம் வாய்ந்த அறிவு என்பன முறையானதொரு நீதித்துறைக்கு குறிப்பாக தீவிரவாதம் சார்ந்த வழக்குகளில் மிகவும் அவசியமானவையாகும். எனினும் பல நாடுகள் இவ்விடயத்தில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. இச்சவால்களுக்கு தீர்வினை வழங்கும் விதமாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் பயங்கரவாத தடைக்குழு சார்க் நாடுகளில் பணியாற்றும் நீதிபதிகளின் பங்களிப்புடன் நீதிபதிகளிற்கான தெற்காசிய பிராந்திய வழிகாட்டிகளை தயாரித்திருக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டிருக்கும் மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கான ஜெர்மனிய தூதுவர் ஜோன் டொக்டே தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டம் என்பது மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் அதேவேளை உரிய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவுமே இடம்பெற வேண்டும். இக்காரணங்களுக்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையினால் வழிகாட்டிகள் தயாரிக்கப்படும் திட்டத்தை ஆதரிக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். பொதுத் தேர்தலின் பின் நாடு பாரிய சவால்களை எதிர்கொள்ளும். ரணில் எச்சரிக்கை. சுகாதாரத்துறையினரின் உத்தரவாதமின்றி பொதுத் தேர்தலையோ நாட்டின் ஏனைய நடவடிக்கையோ முழுமையாக முன்னெடுக்க முடியாது. இந்நிலை நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி குறித்து முதலீட்டாளர்கள் அச்சப்படும் வகையில் ஜனாதிபதியின் செயலாளர் வெளிப்படையாக அறிவித்தமை தவறாகும் என தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியை சமாளித்துக் கொள்ள சர்வதேச நாணய நிதியத்திடம் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய முன்னணி மற்றும் முன்னாள் அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பொதுத் தேர்தல் குறித்த கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். இதன்போது ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவிக்கையில் வைரஸ் அச்சுறுத்தல் குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை உத்தரவாதம் இன்னும் அளிக்கவில்லை. ஊரடங்கு சட்டம் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு அல்லாது இந்த பிரச்சனையிலிருந்து மீள இயலாது. வைரசின் பின்னர் புதியதொரு சூழ்நிலை உருவாகப் போகிறது. அதற்கு ஏற்றவாறு எமது சட்டத்திட்டங்களும் புதுப்பிக்கப்பட வேண்டும். எதிர்வரும் ஜூன் மாதத்தில் பொதுத் தேர்தலை நடத்துவது என்பது சாத்தியமற்ற விடயமாகும். அதே நிலைப்பாட்டில்தான் ஜனாதிபதியும் உள்ளார் என்று அறிகிறேன். பெரும்பாலும் ஆகஸ்ட் மாதத்தில் தேர்தலை நடத்தக்கூடிய வாய்ப்புகளே அதிகம் உள்ளன. சுகாதாரத்துறை உத்தரவாதம் அளிக்காமல் தேர்தல் ஆணைக்குழுவினால் திகதியை தீர்மானிக்க இயலாது. எவ்வாறாயினும் அரசாங்கத்திடம் தற்போது நிதி பற்றாக்குறை உள்ளது.
அரச ஊழியர்களின் விருப்பமின்றி சம்பளத்தின் ஒரு பகுதியை பெற்றுக் கொள்ளவும் முடியாது. ஆனால் நெருக்கடியை சமாளித்துக் கொள்ள அரச ஊழியர்களின் மாத சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை பெற்றுக் கொள்ளவே முயற்சித்தது. அந்த முயற்சி சாத்தியப்பட்டிருந்தால் மே மாத சம்பளத்தை வழங்குவதில் அரசாங்கத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்காது. மாறியதொரு அரசியல் நெருக்கடியில் தான் நாடு உள்ளது. எதிர்காலத்தில் இந்த நிலைமை மேலும் மோசமடையலாம். நாட்டில் பொருளாதார நெருக்கடி உள்ளதென்பதை ஜனாதிபதி செயலாளர் வெளிப்படையாக அறிவித்தது தவறு. ஏனெனில் முதலீட்டாளர்கள் அச்சமடைந்து பின்வாங்கி விடுவார்கள். பங்குச்சந்தை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்திருக்க வேண்டும். உரியதொரு திட்டமில்லை என்றால் பொது தேர்தலின் பின்னரான நிலைமை மிகவும் மோசமானதாகவும் அமையும். சர்வதேச நாணய நிதியத்திடமும் கடன் பெற கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றது. இராணுவ அதிகாரிகளை செயலாளர்களாக நியமிப்பது அரச நிர்வாகத்துறையில் பாரிய நெருக்கடியை தோற்றுவிக்கும். சுகாதார அமைச்சின் செயலாளரில் பிரச்சனை இருந்திருந்தால் அதற்கு பதிலாக மற்றொரு சிவில் நிர்வாகத்துறை அதிகாரியை நியமித்திருக்க வேண்டும். தற்போது நியமிக்கப்பட்டுள்ள இராணுவ அதிகாரியின் தகமை குறித்து எமக்கு சிக்கல் இல்லை. ஆனால் அவர் இராணுவ அதிகாரியாகவே செயற்படுவார். இது பிரச்சனையை தோற்றுவிக்கும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் போது அபிவிருத்திகளும் சேர்ந்து கிடைக்க வேண்டும். உமா சந்திர பிரகாஷ். தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் போது அபிவிருத்திகளும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என மூத்த ஊடகவியலாளரும் புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியின் ஜாழ் மாவட்ட வேட்பாளருமான உமா சந்திர பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிதி பங்களிப்பில் கிளிநொச்சி சாந்தபுரம் கிராமத்தில் வாழும் தெரிவு செய்யப்பட்ட 50 குடும்பங்களுக்கு உள்ளுணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் போது மண், நீர், முகாமைத்துவம் உள்ளிட்ட அபிவிருத்திகளும் இணைந்து கிடைக்க வேண்டும். தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து வருகின்றனர். உண்மையில் மக்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் போது அவர்களுக்கு அபிவிருத்திகளும் இணைந்து கிடைக்க வேண்டும். வெறுமனே தேசியம் சுய நிர்ணயம் என பேசிக்கொண்டு செல்ல முடியாது. இங்குள்ள நிலம், நீர் உள்ளிட்ட வளங்கள் அபிவிருத்தி செய்து மக்களை அபிவிருத்திக்குள்ளும் கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறான நிலை ஏற்பட்டால்தான் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் போது மக்கள் அபிவிருத்திகளையும் இணைத்து பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையேல் இங்குள்ள வளங்கள் அனைத்தும் வீணாக போய்விடும். அதனால் பாதிக்கப்பட போவது மக்களே. இங்குள்ள மக்கள் காணி, வீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். வீடுகள் இல்லாமையால் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். ஒரு வீட்டில் 2 அல்லது 3 குடும்பங்கள் வரை வாழ்கின்றனர். இவ்வாறான நிலையிலிருந்து மக்கள் மீள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கு சட்டங்கள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் பவுனியாவில் அமைந்துள்ள நுண்நிதி நிறுவன ஊழியர்கள் கடன் வசூலிக்கும் செயற்பாட்டில் ஈடுபடுவதால் கிராமப்புற மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். நோய் தாக்கத்தின் பரவல் காரணமாக நாட்டில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டமையால் அன்றாடம் தொழில் செய்து வாழ்வை நடத்தி வரும் தாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை கடன் வசூலிக்கும் நிறுவனங்கள், வங்கிகள் தற்போது அதனை அறவிடாமல் கால அவகாசம் ஒன்றினை வழங்குமாறு அரசாங்கத்தினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி முதல் நாட்டினை வளமைக்கு கொண்டு வரும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் நுண்ணிதி நிறுவன ஊழியர்கள் கிராமங்களுக்கு சென்று மக்களிடம் கடன் வசூலிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதனால் ஊரடங்கு காரணமாக தொழிலின்றி இருந்த தாம் பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்து வருவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை தம்மிடம் அறவிடப்படும் கடன் பணத்திற்கு கால அவகாசம் உடனே வழங்க வேண்டும் என்றும் அரசாங்கத்திடம் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். பிரான்சில் ஜால் குடும்பஸ்தர் பரிதாப மரணம். ஜாழ்ப்பாணம் உடுவில் மெல்வம் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய செல்லமணி தனுசன் பிரான்சில் அகால மரணமடைந்துள்ளார். மதிய உணவை உண்டுவிட்டு வேலை தளம் நோக்கி துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த நிலையில் பாலத்தில் தவறுதலாக அடிபட்டு விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த தனுசனுக்கு 9 மாத வயதினையுடைய பெண் குழந்தை ஒன்று உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறு தவறால் மனைவியை இழந்து விட்டேன். ஜாலில் உயிரிழந்த இளம்பெண்ணின் கணவனின் உருக்கமான பதிவு. அண்மையில் ஜாலில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த இளம் குடும்ப பெண்ணின் மரணம் தொடர்பில் அவரது கணவன் உருக்கமான முகநூல் பதிவு ஒன்று இட்டுள்ளார். 25/4/2020 என் வாழ்க்கையை மாற்றிய நாள். இவ்வளவு காலமும் சந்தோஷத்தை மட்டும் சுவாசித்த எனக்கு முதல் முறையாக கவலை என்பதை கற்பித்து தந்துவிட்டால் என் மனைவி. அப்பா இறந்த பின்பு அழுத நான் அன்றுதான் அழுதேன். நான் மது அறிந்துவிட்டு செய்த செயலால் அவள் இந்த உலகை விட்டு சென்று விட்டாள். கனவில் கூட நினைக்கவில்லை சந்தோஷமாக சென்ற வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சறுக்கல் வருமென்று. என்னை பற்றி தெரியாத நிறைய பேரின் பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேன். திருமணம் முடிக்க முதலோ பிறகோ என்னை போல் சந்தோஷமாக இருந்தது யாரும் இல்லை. அவள் இல்லாமல் என் வாழ்க்கை எதிர் திசையில் பயணிக்கிறது. குடித்துவிட்டு செய்த செயலால் என் மனைவியின் இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொள்ள முடியாத பாவியாகிவிட்டேன். அந்த நாட்கள் வெளியே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் சிறையில் இருந்து மிகவும் பாடினேன். அந்த வலி வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த வலி எதிரி துரோகிக்கு கூட வரக்கூடாது.
நாங்கள் பிழை விட்டு விட்டு வீதியிலும் கடவுளிலும் பேயிலும் பழி போடக்கூடாது. நான் செய்த தவறினால்தான் என் மனைவியை இழந்தேன். அவள் 5 நிமிடம் யோசிக்காமல் எடுத்த முடிவால் என் ஆயுள் முழுவதும் அவள் நினைவுகளோடு வாழ வேண்டும். அவளுக்கு நான் செய்த தவறுக்கு அவள் எனக்கு விட்டு சென்ற தண்டனை அதுதான். என் 6 வயது பெண் குழந்தை என்ன தவறு செய்தது? கடவுள் எனக்கு காதலால் கொடுத்த மிகப்பெரிய சொத்தை இழந்து விட்டேன். கடவுள் கொடுத்த வரத்தை இழந்தேன். அழகான வாழ்க்கை, அளவில்லாத சந்தோஷம், அழகான முகம் மட்டுமல்ல, அழகான மனம் கொண்ட மனைவியை இழந்தேன். என் மனைவி என்னிடம் குடிக்க வேண்டாம் என்று ஒரு நாள் கூட சொன்னதில்லை. அளவாக குடிக்க சொல்லுவாள். அன்று அவள் சொன்னதை நான் கேட்கவில்லை. அளவுக்கு அதிகமாக குடித்ததால் அவளுடன் பிரச்சனை செய்தேன். என் மனைவி எனது குடிக்காகவே தனது உயிரை திறந்தவள். அவள் எனது அம்மா எவர் சொல்லியும் நான் கேட்கவில்லை. கடைசியில் அதுக்காகவே அவள் இல்லாமல் போய்விட்டாள். இனி என் வாழ்க்கையில் அதை தொடமாட்டேன். இதற்கு பிறகும் அதை தொட்டால் மனிதனே இல்லை. என்னை திருத்தவே அவள் விளையாட்டாக செய்தது வினையாகிவிட்டது. அவளுடைய இழப்பு யார் என்ன ஆறுதல் வார்த்தை சொன்னாலும் ஈடுபெறாது. நான் தான் தவறு செய்தேன். என்னில்தான் கோபம். என் குழந்தை என்ன தவறு செய்தது? அவள் கோபத்தினாலும் பிடிவாதத்தாலும் விளையாட்டாக கோழைத்தனமாக எடுத்த முடிவால் நிறைய பேரின் கேளிக்கைக்கு ஆளானேன். பழமையாக எல்லோருடைய வீட்டில் வரும் சண்டை போலதான் அன்று என் வீட்டில் நடந்தது. அதிகமாக மது அருந்தியபடியால் சண்டை பிடித்து விட்டு அவளை சமாளிக்காமல் நித்ரையாகிவிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடிதான். குடி குடியை கெடுக்கும் என்பார்கள். இப்போது எனக்கு குடியே இல்லாமல் போய்விட்டது. அளவுக்கு மீறியதால் என் குடியே என் வாழ்க்கைக்கு எமனாகிவிட்டது. நான் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தேன். என் மனைவி எவ்வாறு பார்த்து கொண்டேன் என்று என்னை புரிந்தவர்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றும் எனக்கு அவசியமில்லை. உலைவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது. தவறு செய்தது நான். அவள் கொடுத்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். கழுத்தில் தூக்கு மாட்டிவிட்டு என்னை கூப்பிட்டு இனி இப்படி செய்தால் தூங்கி செத்துடுவேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாள் அவள் செத்துருவாள் என்ற பயத்திலே அந்த குடியை தூக்கி போட்டுவிட்டு இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். அதற்கு கூட எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கடவுளும் கொடுக்கவில்லை, அவளும் கொடுக்கவில்லை. எல்லா கடவுளும் கைவிட்டு விட்டது. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது தான். அது அவளுக்கே தெரியும். அவளை தனியாக தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டாள். தவறு செய்தது நான். அவள் கொடுத்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். அவள்தான் பிள்ளையை நினைக்கவில்லை. இனி என் வாழ்க்கை என் பிள்ளைகளுக்காகவும் என் அம்மாவுக்காகவும் வாழ்வேன். எவன் என்ன சொன்னாலும் என் வாழ்க்கையை எவனும் வாழப்போறதில்லை தானே. திசை மாறிப்போன வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியும். மீதி காலம் முழுவதும் என் மனைவியோடு வாழ்ந்த சந்தோஷமான நாட்களை நினைத்து கொண்டு என் பிள்ளைகளை அவள் நினைத்தது போல வாழ்ந்து என் மனைவியின் கனவுகளை நினைவாக்குவேன். நிறைய பேருக்கு நான் ஒரு சிறந்த உதாரணமாகவும் படிப்பினியாகவும் இருப்பேன். நான் இல்லாத வேளையிலும் எனது மனைவியின் இறுதிச் சடங்கில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நடத்திய நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் ஆறுதல் கூறிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் என தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com